ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஎஸ் தமிழ் பிளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்கான சிறந்த பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குதுனால ஃபஸ்ட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து இந்தியாவில் ஃபேமிலிக்கு சிறந்த பைக்குங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கைஸ், இந்த பைக்கெல்லாம் நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் டாப் ரேங்கிங்கில் இருக்க பைக்குலாம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். வண்டியில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நிறையா இருக்கணும். ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக ஏற்ற மாதிரி இருக்கணும் வண்டி. இது எல்லாத்தையுமே ஃப்யூச்சர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு நாலு வண்டியை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் முதல் இடத்துல பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ். கைஸ், இந்த ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்தியா மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் செல்லிங் கம்ப்யூட்டர் பைக்கு. கம்ப்யூட்டர் பைக்னால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பைக் தான் கம்ப்யூட்டர் பைக்னு சொல்லுவாங்க. இந்த பைக் பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். லோ மெயின்டெனன்ஸ், சூப்பரான மைலேஜ் போன்ற நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 97.2 cc ஏர் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 8.2 பிரேக் ஹவுஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 8.05 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த ஸ்பெண்டர் ப்ளஸோடைய டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 87 km/h வந்து போகும். இந்த பைக்குடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 81 km/L வந்து கிடைக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,920 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேடியான். டிவிஎஸ் ரேடியான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மோட்டர் சைக்கிள் தான், ஆனால் ஒரு ப்ரீமியம் ஃபீலை வந்து கொடுக்கும் நமக்கு. ஒரு சிம்பிளான டிசைனில் ஒரு கம்பைன்ட் ரக்கட் லுக்கு வந்து டிவிஎஸ் ரேடியான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 110 cc ஒரு பர்ஃபெக்டான கம்ப்யூட்டர் பைக் தான் டிவிஎஸ் ரேடியான். இதில் பார்த்தீங்கன்னா 109.7 cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 8.2 பிரேக் ஹவுஸ் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 8.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா 4-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டியர்ஸ் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டு, அலாய் வீல்ஸு, சின்க்ரோனஸ்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி அப்படின்ற சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போல் பல ஃபியூச்சர்ஸ் வந்து டிவிஎஸ் ரேடியோனில் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் ரேடியோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61,192 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோண்டா லிவோ. ஹோண்டா லிவோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் 110 cc கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான லுக்கிங் பைக் வந்து ஹோண்டா லிவோ தான். கைஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான டிசைனும் ஒரு ஆப்டிமம் எஃபிஷியன்சி எடுக்கிற இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோண்டா லிவோவில் பார்த்தீங்கன்னா 180 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 8.3 பிரேக் ஹவுஸ் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 9.9 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4-speed கியர் பாக்ஸோடு வருது. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 63 km/L கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 71,548 ரூபாயிலேருந்து கிடைக்குது. அடுத்து நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. கைஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் செல்லிங் பைக் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய கிளாசிக் 350 தான். இந்த கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் டிசைனும் ஒரு தம் சவுண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது அந்த எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோடைய கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா, ரைடிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைனாமிக்காகவும் ஒரு ஸ்டைலிக் டிசைன்லேயும் வந்து இந்த வண்டி கொடுத்துருப்பாங்க. கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மோட்டர் சைக்கிளாக வந்து இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 346 cc ஏர் கூல் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 19.8 பிரேக் ஹவுஸ் பவரையும் 28 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 161,688 ரூபாய். கைஸ், ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ, ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத. உங்களுடைய ஏரியாவை நீங்கள் குறிப்பிட்டிங்கன்னா அதோடைய ஆன்ரோட் ப்ரைஸையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த எக்ஷோரூம் ப்ரைஸ்னால் என்ன, ஆன்ரோட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை. கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த நாலு வண்டியை வந்து பெஸ்ட் ஃபேமிலி பைக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். கைஸ், நம்ம மிஸ் பண்ண வண்டி ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இல்லை இந்த வண்டியில் எந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய சஜஷன்ஸு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம அடுத்த என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.